ஏலே, இந்தாங்கடா, இந்தாங்க, கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க, காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதிங்க. ஏலே, உன் புத்தி போ. ஏண்டி, என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது பப்பரத்தான் வந்து நிக்கிறீங்களே, என்னடி விஷயம்? ஏ தடிச்சு, ஏய், ஏ தடிச்சு, ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகர கட்டை பாரு. டேய் பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. டேய் காலையில தான 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு நடக்குறேன், அதுக்குள்ள பசியா? அது இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமா தான்டா வந்து இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு, அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சு. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தையெல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுரும். பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு எதுக்கு? என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போட சாப்பிடுங்க. இல்லை இசைக்கு ஐ கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? அது என்னங்க பொம்பளை கோழி? கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோம். சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம், பொம்பளை கோழியே சாப்பிடுறோம். ரெண்டு பிளேட் ஆம்பளட், ரெண்டு பிளேட் கொத்துக்கறி, ரெண்டு பிளேட் சிக்கன், ரெண்டு பிளேட் மீன், ரெண்டு பிளேட் கருவாடு, ரெண்டு பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. ரெண்டு பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கறது இல்லைங்க. ஏ எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கறது இல்ல. ஜவான விசுவாசம் எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய் தண்ணி ஒண்ணா எலை கலை வை. வயிறான சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும். வருத்தவங்க என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு தரட்டும் காசு. சாப்பிடும் போதே யோசிக்கல, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க நல்ல தின்னதானுங்க. வாந்தி வர மாதிரி இருக்குல்ல. என்னடா 300 ரூபா பில் ஆச்சுங்க. பில் என்ன? பில்லுன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. இருங்க நான் கொடுக்கறேன் சார். அடிச்சு ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி.
என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேங்க. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க ரெண்டு பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில். இந்தாங்க ஆளுக்கு 50 ரூபா. ஐயா தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டியா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டையோதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட்ச் செஞ்சீங்க இங்கிலீஷ்ல சிமுருக் சுத்தி மாமா. இந்த பலகாரத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி, பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கார பக்கம் உட்காந்து சாப்பிடலாம். ஐயே அசிங்கமா இருக்குமே, இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கே சாப்பிடலாம் சுட சுட. தின்னி பண்டார வேதாளம்னா கோஸ்ட் தானே. பாய முடுறா, பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்த மக மாம மகள்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன்கிட்ட பூ கேட்பாளுங்க, அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில பப்பானுங்க. பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவகிட்ட ஒரு தாளம் கேட்டேன், அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்ப புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்து போச்சு. நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க, அந்த வாசத்தை புடிச்சுக்கிட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன கூடவே இருக்கு? ஏன் கொண்டு வந்து நீயே திட்டிக்கிறீங்க? என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ? வெற்றியோடு திரும்பி வருகிறேன்.
வராது. என்னடா பெரிய தம்பி, எங்க வந்த? வேலை போயிருச்சு. ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கும். பெரிய தம்பி, கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும். அது உனக்கும் தெரியாது, சின்ன தம்பிக்கும் தெரியாது. உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம். நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடியும் உதவியை வாங்கணும்? அது நான் மட்டுமா அடிக்கிறேன், ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் அடிக்கிறேன். ஆமா, வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப வேலை வேற இல்ல, எப்படி கொடுப்ப? அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க. கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா விவகாரமான வேலை. இப்ப நான் எப்படி? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி தொலைங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை. இருக்கிற மண்டகாஜலுக்கு மனுஷனையே வெட்டல. தேக்கு மரத்தை வெட்டினா 5 ரூபாய், சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபாய். ஏ சௌரியம், சந்திர மரத்தையே வெட்டுவான். ஆமா, ஒண்ணு விவகாரம் வந்துடாத. வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும். நானும் இந்த மாதிரி பனியன் கம்பெனி வேலை சென்று வந்தா என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்திர மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம். இந்த தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்திர மரம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற? சரி, நான் மரத்தை வெட்டுறேன், ஆனா நீ கூலி ஒழுங்கா வெட்டணும், இல்லாட்டி உன்னத்த வெட்டுவேன். அட, என்னப்பா வந்த உடனே வெட்டு குத்துன்னு சொல்ற? அதுக்கு இல்லையா, எங்க அத்தை பொண்ணு ஒவ்வொரு வாழ்ந்தவ, ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறது பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும், அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். செங்கல் சூழல வந்து பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏல முட்டு இருந்தாங்க. நின்னு அப்படியே பராக் பார்த்துட்டு இருந்தேன். நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாசியல, அது ஞாபகம் வந்துருச்சு. 2000 ரூபாய் உள்ள வாங்கி வந்துட்டேன். 2000 ரூபாயா? எதுக்கு மாமா, சும்மா வேஸ்ட் தானே. உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான். அந்த விளக்கெண்ண வாங்கிட்டு வந்தா தான் பிடிக்கும். தடியா வேஸ்ட் ஆகுது, கீஸ்ட் ஆகுது. விளக்கெண்ணா விளக்கெண்ண தான், மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இதான் அம்சமான விஷயம். பெரிய விளக்கெண்ண வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்தில் பண்ணுவே எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உனக்கு பாத்தியா. இது ஐயா போது இங்க என்ன விசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எச்சி பரவாயில்ல மாமா, சொந்தத்துக்குள்ள என்ன எச்சி? அப்படியே சைடுல போட. அப்படி வா, என்னடா விட, நேரம் அப்படியே பின்னாடி போட. போறேன் போட. எங்கடா போறது? அப்பா இந்த பாரு, ஒண்ணு வீட்டை இடிச்சுக்கிட்டு போனோம், இல்லன்னா இதுக்குன்னு ஒரு புது வீடே கட்டணும். எப்படி அபிப்பிராயம்? வாங்கிட்டு வந்து எனக்கே அவ்வளவு சலிப்பு இல்ல, வீட்டுல உட்காந்து உனக்கு அவ்வளவு சலிப்பு. தூக்கு அங்கேயாவது போடும். எனக்கு தானே, யாரோ ஒருத்தருக்கு தூக்குடா. தூக்கு. என்னையா வாரம் பூரா வேலை செஞ்ச 30 ரூபாய் நான் குடுக்கறேன்? வைக்கிங் பனியன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கையெழுத்த போடு. எங்க தாவினி 2x2 வாக்கு? ஆமா. பொள்ளா சந்தில எடுத்தியா? சார் ஏன் சார் உங்களை திட்டுற? தெரியல, கையெழுத்து போடு. இந்தாப்பா பணம் சார். தொழிலுக்கு புதுசா, பண பிரச்சனை நமக்கு எப்பவுமே வேண்டாம் சார். கிவ் சின்ன தம்பி. மார்னிங் சார். அர்ஜாமே, அர்ஜாமே. மாடல் கொண்டு வந்து
ஆமா தாயி, நீ சொல்ற நான் தான் வர சொல்லு. வணக்கம். என்ன கடைக்காரர், சௌக்கியமா? அதெல்லாம் சௌக்கியம்தா. இந்தாப்பா, இந்த பழைய புடவை நான் வாங்குறது இல்லையா? எகத்தாளத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. என்ன விசேஷம் கடைக்காரர்? இத பாருப்பா, எங்க அப்பத்தால இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணாள முன்னா, எங்க அம்மாளும் இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணாள முன்னா, எங்க அம்மனி மட்டும் பழசா போச்சுன்னு இதை கட்டிக்க மாட்டேங்கிறா. இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தானுங்க. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இதே டிசைன்ல, இதே கலர்ல, இதே மாதிரி ஒரு புடவையும் நெஞ்சு கொடு. அதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல. தாய்மா கூட்டிங்களா? இத உள்ள உண்டை வை. முகூர்த்த புடவையா? பத்து வருஷமா ஊர் பக்கமே தலைகாட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற இல்ல, பொண்ணு சமைஞ்சிருக்கும், அதான் பிரச்சனை. ஏனாத்தா, போன வருஷம் தான் அவன் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு லெட்டர் வந்துச்சு. நீதான் காசு செலவாம எல்லாம் போக வேண்டாம்ட்ட. பச்சை உலக சான்ஸ் போச்சு, தின்னுட்டாவது வந்திருப்போம். டேய், நீ திங்கிறதுல ஏறு. அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்த நாம தான். கவிதாவே அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சி வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்ல ஒரு ஏழு எட்டு தோசை, மூணு பூரி, நாலு இட்லி நல்லா செமிச்சு அழுத்திட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா, நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சளிப்பா இருக்கும்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ, இப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு, மறுபடியும் நல்லா செமிச்சு ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியா கறி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியத. பெரியவனி நீதான் அந்த வயசுல கூட ஒரு தலை முடி விழுகல, தலைய ஒரு சிலுப்பு சிலுப்புனா ஈரு பேரல அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி, உனக்கும் பேனு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன? என்ன விஷயம் சொல்லா? இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்ன, அது ஒரே சேரும் சகரியமா இருக்கு. ஒரு இரண்டு லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்கடா 200 ரூபாய்? ஓட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பத்தியா? அவங்கிட்ட போய் கேளு,
அதெல்லாம் என்னால முடியும். கூட்டிக்கு போயிட்டாங்க. பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நமக்கு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபா தானே கேக்குறோம். எனக்கு கௌரவம் எல்லாம் இருக்கு. மாம மக அவதான் இங்க வந்து இருக்கதா இருந்தா இருக்கட்டும், இல்லட்டா வேலையை பாத்துட்டு போகட்டும். 200 ரூபா சும்மாவா? அட போன வேலையை பாத்துக்கிட்டு இவனுங்களா? 200 ரூபாயா? 200 ரூபா கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கோ. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். கலகலக்கும் அவன் நடந்து வந்தான். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணம் தண்ணிக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். அது கவிதாக்காக புதுசா பெசலா வாங்கி போட்டிருக்க, வேற யாரும் உட்கார கூடாது. இது ஆத்தைக்கு அருமாமனுக்கு. ஆத்தா கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர் சாப்பிடறதுக்கு எவர் சில்வர் தட்ட. என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு, பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. சின்ன தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. நினைக்கிறேன்
இல்லை நான் சொல்லல, அதே தாண்டா அதே தான். மாப்பிள கூட திருப்பூர் தான், வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். என்ன படிக்க வைக்கல, நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா, இந்த வீட்ல மூணு மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ. சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே, உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வரணும். ஏனாத்த மாமா சொல்றது நியாயம் தானே, படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அதுல என்ன சும்மாடா பசாட்ட வேலை. இதுக்குதான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடா சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே, நான் போய் எந்த கிணத்துலடா விழுவேன்? டேய் நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருக்க மாட்டேன், உன்னை பத்து மாசம் சம்மந்து பெத்த வயிறு பத்து எரியுதுடா எனக்கு, விடுங்கடா. மாப்பிள்ள நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போடுறதுக்காக வரல, விருப்பம் இருந்தா நீங்க ரெண்டு பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சிருங்க மாமா. மாமா என்னது கிழவி ஏதோ சொல்லிடுச்சு, இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே, சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க. போத நிறுத்தியா, சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன், அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது, நான் வர்றேன். என்ன பண்ற, சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா, விடுறா கையா. ஆனமலக்காரி முகத்துல முழிக்கவே கூடாது, கைய கால முறிச்சுடுவேன். நீ விவரம் எல்லாம் பேசுற, பழைய மாமனா வருவாரு நினைச்சோம், பணக்கார மாமனா வருவாரு நாம கனவா கண்டா. அவன் பணம் இருந்தா அவன் கூட இருக்கட்டும்டா, அன்னைக்கு நான் கீரை வித்து அவனை படிக்க வைக்கலன்னா இன்னைக்கு அவன் காரிய காரணம் ஆயிருப்பானா? அவளுக்கா ஃபேன் வாங்கணும், உட்காந்து பேசுறதுக்காக பெஞ்சு வாங்கணும், ஆனா அவங்களோட சரிசமமா நின்று பேசுறதுக்காக நம்மளால அந்தஸ்து வாங்க முடிஞ்சதா? முடியல, அப்ப பேசாம இருக்க வேண்டியது. ஆத்த வெள்ளி தட்டுல சாப்பிடறவளுக்கு தங்க தட்டுல சாப்பிடற மாப்பிள்ளையதான் பாப்பாங்க, நம்ம என்ன அலுமினிய தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம், பாவம் அவன் என்ன பண்ணுவா? நாமளாவது அலுமினிய தட்டுல தின்னுட்டு இருந்தோம், அவன் பாக்கு மட்டையில வாங்கி தின்ன பரதேசி நாய். பணம் வந்ததும் பாவசை காட்டுறானா? அடே அவன் நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான்டா. ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு, ஆனா அவ அழிஞ்சு போகணும்னு நினைச்சா அது தப்பியா? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுனா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே அவங்க மாமா பிள்ளையாமா. முதல்ல அவங்களை கையில பிடிக்க முடியல, கல்யாணத்துக்கு வேற நாள் நடிக்கிட்டு இருக்கு, கையும் ஓடல காலும் ஓடல, அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும், யாரையும் அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூலி கிட்டவெல்லாம் இருக்க, அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டு தெரியுங்க, அதுல பத்து பேரத்தை பிடிச்ச வேலை அனுப்பிச்சு விடலாம். சரி இந்த சாப்பாடு ராமன் ரெண்டு வயசு அனுப்பிச்சு ஐயா, போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டு கழிச்சு போடு. ஏண்டா ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க, முதலாளி போகலன்னா வரைப்பாங்க, என்ன பண்ணலாங்க? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது? ஆமா மாப்பிள்ள வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் முன்னூறு கல்லு மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு இன்னும் கழுந்து போச்சுப்பா. ஆமா உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு வருவாங்க, மூடிட்டு வரங்கடாடு. இதான் கல்யாண மண்டபம் பாக்கு. அட விவரம் கேட்டவனே, இது பொண்ணு வீடு,
பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா, அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்களா? நம்ம கிழவி ஒரு கூறு கட்ட கிழவி. உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க. சாமானத்தை எல்லாம் அறிக்கை போடணும். எங்கம்மா வர்ற? நம்ம வில்லேஜ் அங்கிள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யாரு? சின்ன தம்பி பெரிய தம்பியம்மா? நீயமா போற? வாட்ச்மேன் கேட்ட திறந்த ரெண்டு பேரும் உள்ள விடு. வாங்கப்பா வாங்க. ஏன் எங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. எங்க அம்மா தானும் கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, உங்களையும் கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்க போறது இல்லன்னு சொன்னாலே. நீங்க வந்திருக்கீங்க, இப்ப ஏதாவது மனசு மாறி உங்களை அனுப்பி வச்சாளா? நாங்க கல்யாணத்துக்கு வரல. கவிதாவை கட்டிக்கு போற மாப்பிள்ள நாங்க வேலை பாக்குற பனியன் கம்பெனி முதலாளியோட பையன் தான். கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு அங்கிருந்து பசங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. கும்பலோட கும்பலா நாங்களும் வந்துட்டோம். கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல, அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு, அதுக்காக தான் இங்க வந்தோம். சரி, மத்தவங்க நான் போகட்டும், நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல தங்கிடுங்க. இல்ல மாமா, வேலைக்காரனா வந்தோம், வேலைக்காரனாவே போயிடுறோம். எங்க முதலாளி ஒரு மாதிரி, வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சிருவாரு, அப்புறம் சொத்துக்கு லாட்டரி அடிக்கணும். ஏன்பா, சொந்தத்தோட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா போச்சு இல்ல? இந்த காலத்துல சொந்தத்தை எல்லாம் யாரு பெருசா நினைக்கிறாங்க? இது உங்க காப்பி, இதையாவது சாப்பிடு. டாடி டாடி, ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க. பாத்தீங்களா எவ்வளவு லேட்டஸ்ட் கார்ல நிக்குதுன்னு? நீங்களும் இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் போல காலத்து வண்டி, இதையே கட்டிட்டாலுங்க. அங்கிள் அங்கிள், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. என்ன திருப்பூர்ல இருந்து கார்லயே வந்துட்டீங்க? ஃளைட்ல வர வண்டி தானே? வாங்க. இதும் ஃளைட் தானுங்க. ஃளைபத்துங்க. நம்ம கார்ல வந்தாதே எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க. சொந்தக்காரங்களாச்சே. கவிதா நம்மளை சொந்தம் வேலைக்கண்ண, சம்பளம் வாங்காத வேலைக்காரன் சொல்ற. வா வா. ஹலோ. ஹலோ. என்ன கல்யாண பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு டென்ஷன்? கல்யாணம்னா பயந்துக்கிடுமா? நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. ஏன்?
நடுக்கத்தை மறைக்க தானே இதை புடிச்சிட்டு இருக்கீங்க. கவிதா, நீ என்ன மணிக்கணும், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? மெட்ராஸ் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, மெட்ராஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல ஒரு நாள் கலந்துக்க முடியுமான்னு? ஷூர், வை நாட். ரியலி? இல்ல கவிதா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா வரதுல உனக்கு ரொம்ப இருக்கீங்க. ஏ, உங்களோட நான் தனியா வந்தா என்ன கடிச்சு தின்னுடுவீங்களா? அதுக்கு இல்ல, யூ சீ, இந்தியன் கேர்ள்ஸ் பொதுவா ஆம்பளைங்களை புளியா தான் நினைக்கிறாங்க, அதான் கேட்டேன். நானும் உங்களை புளியன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன பூனையா நினைச்சா தானே பயப்படணும். நீங்க ஆம்பளை புளியா இருந்தா நான் பொம்பளை புளியா இருந்துட்டு போறேன். ஓகே, பார்ட்டி எத்தனை மணிக்கு? இடிச்சுக்கா.